அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளிக்கிழமை நாளிலே ஜும்மாவுக்காக வேண்டி பள்ளிக்குள் நுழைய வேண்டிய சரியான நேரம் எது என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் பொதுவாக ஒருவர் ஜும்மாவுடைய உரைக்காக வேண்டி பள்ளிக்கு செல்வாராக இருந்தால் அவர் கட்டாயம் இமாம் மிம்பார் மேம்பிலைக்கு ஏறுவதற்கு முன்னால் செல்ல வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். இதா கான யௌமுல் ஜும்ஆ கதல் மலாயிகா அலா அபுவாபில் மஸ்ஜிதி கதபு மன்ஜா இலல் ஜும்ஆ. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நாளிலே மலாயிகாமார்கள் பள்ளியின் கதவுகளில் இருந்து கொண்டு வரக்கூடியவர்களுடைய பெயர்களை எழுதி கொண்டிருப்பார்கள். வ இதா ஹரஜல் இமாமு, இமாம் வெளியேறி மிம்பர் மேடைக்கு ஏறிவிட்டால், அதாவது இமாம் மிம்பர் மேடைக்கு ஏறியதும் மலாயிகாமார்கள் அந்த பேர் புத்தகத்தை மூடிவிட்டு அவர்களும் வந்து ஜுமாவிலே அமர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். இதனுடைய அடிப்படைகளை சஹீஹுல் புகாரி போன்ற கிரந்தத்திலும் அஹ்மத் நசாஇ போன்ற கிரந்தங்களிலும் இது சம்பந்தப்பட்ட விடயங்களை எங்களுக்கு பார்க்க முடிகிறது. எனவே இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டால் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களுடைய பெயர்களை மலாயிகாமார்கள் பதிவு செய்ய மாட்டார்கள். அதற்கு முன்னதாக ஒவ்வொருவரும் வந்து ஜுமாவுடைய உரையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஹதீஸை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் முதலாவது நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு ஜுமாவுடைய நாளிலே குளித்து நல்ல சுத்தமான நிலையில் முதலாவது நேரத்தில் வருகிறார்களோ அவர்கள் ஒரு ஒட்டகத்தை சதக்கா குர்பான் செய்த நன்மை இருக்கிறது. ஃபக்கா அன்னம குரப வித பதனத்தின். அதே போல ஒமன் ராஹி சா அத்தி சானியா, யார் ஒருவர் இரண்டாவது நேரத்திலே வருகிறார்களோ ஃபக்கா அன்னம குரப பக்கரத்தன், அவர்கள் மாட்டை குர்பான் கொடுத்த நன்மை. மூன்றாவது நேரத்தில் வரக்கூடியவர்கள் ஆட்டை குர்பான் கொடுத்த நன்மை. நான்காவது நேரத்தில் வரக்கூடியவர்கள் கோழியை குர்பான் கொடுத்த நன்மை. ஐந்தாவது நேரத்தில் வரக்கூடியவர் ஒரு முட்டையை தர்மம் கொடுத்த நன்மை. ஃபைதா ஹரஜல் இமாம் ஹுதூர் அல் மலாயிகா இஸ்தமி உன திக்ர, இமாம் மிம்பர் மேடையில் ஏறிவிட்டால் மலாயிகாமார்கள் அதை கேட்பதற்காக வேண்டி ஜும்மாவுடைய உரையிலே அமர்ந்து விடுவார்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது சஹீஹுல் புகாரி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். சஹீஹுல் முஸ்லிமிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக எங்களுக்கு பார்க்கலாம். எனவே இமாம் மிம்பர் மேடைக்கு ஏறுவதற்கு முன்னால் நுழைய வேண்டும். அப்படி நுழைவதன் மூலமாக பல சிறப்புகளை வைத்திருக்கிறது இஸ்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பொறுத்தவரையில் பொதுவாக ஒருவர் ஜுமாவுடைய நாளிலே காலை நேர கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று உணவுகள் எல்லாம் உண்ட பின்னால் குளித்து சுத்தமாகி உடனேயே வர வேண்டும். எவ்வளவு நேர காலத்துடன் வருகிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு சிறப்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜஸாக்முல்லாஹு கைர். அல்லாஹ்வே மிக அறிந்தவர்.